அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 88. இந்த பகுதிக்கு வந்து தலைப்பு பென்னிங்டன் ரோடு அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம தாதனூரோட பழக்க வழக்கங்களை பார்க்க போறோம். ஆங்கிலேயர்கள் வந்து இந்த காவல் முறையை ஒழிக்கிறதுக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாரு மூலமா? ஏன்னா நம்ம கடைசியா பார்த்தப்போ எஸ்பியும் அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட்டும் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல 2 அத்தியாயத்துக்கு முன்னால. அதுல வந்து அவங்க பர்டிகுலரா இந்த தாதனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, அவங்க தான் வந்து மதுரைக்கு காவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இப்ப இனி அடுத்த கட்டம் வந்து இந்த தாதனூரை பத்தின விவரங்களை வந்து இவங்க சேகரிக்கணும் அப்படிங்கறத நம்ம அத்தியாயத்துல பார்த்தோம். அந்த விவரங்கள் எல்லாம் இவங்க எப்படி தெளிவா சேகரிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்ப்போம். இப்ப வந்து பெரியார் அணையில இருந்து தண்ணி எல்லாம் வந்துருச்சு. வையைக்கு வடக்கு இருக்கிற நூத்துக்கணக்கான ஊர்களுக்கு பெரியாத்து தண்ணி வந்துருச்சு. வெள்ளாம கடந்த நிலப்பகுதி எங்க பார்த்தாலும் தண்ணி. கொள்ளு ஆசாரிக்கு தச்ச ஆசாரிக்கு நிறைய கிராக்கி. உழவு மாடுகளுக்கு அப்படி ஒரு தட்டுப்பாடு. எருக்கங்கொலை, கொளஞ்சி, ஆவாரங்கொலை, நாதாரி கொலை அப்படின்னு எங்க பார்த்தாலும் இளதலையா கிடக்கு. இப்ப ஒண்ணுத்தையும் காணாம். நெல்லு நாத்து எங்கேயுமே கிடைக்கல. சேரும் ஜெகதீயமா மனிதர்கள் வந்து அங்கே இங்கேயே விளைஞ்சுகிட்டு இருந்தாங்க. கண்மாய்கள் எங்க பார்த்தாலும் பெரியாத்து தண்ணி மேவி கிடக்கு. புது மண்ணுல வந்து இப்ப புது புனல். இது வந்து அப்படியே மனிதர்களை பிசைஞ்சு எடுத்துச்சு. மேவுற நீரை கட்டி போட்டு முறைப்படுத்தி பண்படுத்த தெரியல இந்த ஆளுகளுக்கு. முத வந்து இப்ப தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்பதானே அவங்க வரலாறுலயே தண்ணின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஒரே நேரத்துல இப்படி நூத்துக்கணக்கான ஊர்களுக்கு தண்ணி வந்தா சம்சாரி என்னத்ததையும் செய்வான். உழவு மாடுகளும் உழுபடை கருவிகளும் வயல் வேலைக்கான நுட்பங்களும் கிராம சாவடிகளுக்கு இருக்கிற தாயக்கட்டைகளுக்குள்ள இருந்து அப்படியே பொங்கி வந்துருமா என்ன? அனுபவம் இல்லை மக்களுக்கு அவ்வளவு தண்ணிய பயன்படுத்துறதுக்கு. நம்ம நிலத்திலேயே நெல் விளைய வைக்க முடியும், நம்மளும் இனிமே அரிசி சோறு திங்க முடியும் அப்படிங்கறத நம்புறதுக்கே பல வருஷாச்சு. ஆனா கண்மாய் நிறைய நீர் வந்து கிடக்குது. எந்த மழையுமே பெய்யாம வாய்க்கால அப்படி ஒரு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. கொழு அடிக்கவும் கலப்பை மூட்டவும் கொள்ள ஆசாரிக்கு 40 கை தேவைப்பட்டுச்சு. மாடுகளையும் மாட்டு வண்டிகளையும் அதிகப்படுத்துறதுக்கு கிராமம் அப்படியே அழகாய்கிட்டே இருக்கு. மாட்டு வியாபாரிகள் வந்துகிட்டே இருக்காங்க. இது மயில நேரமா? கொம்படியா இருக்கு. இது கண்ணாபுரம் மாடு, இது நாட்டுக்காளை. தொழில் வேலைக்கு இதுகளை போல எதுவும் வராது. இது வடகாட்டு மாடு, நல்லா வளர்த்திய 15 படி 16 படி இருக்கும். இது பூரணிக்காளை, இது லம்பாடி ஒட்டக மாதிரி இருக்கு பாரு. கருப்பு மயில கலந்திருக்கிற கண்ணாபுரங்காளை, இது சம்சாரிக்கு ஏத்தது. இது காரி மர கொம்படி, இது மாதிரி சம்சாரியோட பழக்க வழக்கத்துக்கு வேற எதுவுமே வராது. இப்படி மாடுகளை பத்தி, மாட்டோட வகைகளை பத்தி, சுழிகளை பத்தி, மச்சங்களை பத்தி மாட்டு வியாபாரிகள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஊரே வாய பிளந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. மாட்டு சந்தையெல்லாம் பெரிய திருவிழா மாதிரி நடக்குது. சந்தையோட மூளைக்கு மூளை லாடம் அடிக்கிற ஆசாரி நல்லா பெரிய வித்தக்கார மாதிரி மரத்தடியில உட்காந்துருந்தான். சுருக்கு கயிறு ஒன்னு இடுப்புல ஓட்டு ரொம்ப லாகவமா அப்படியே மாட்டை மண்ணுல சாப்பிட்டான். வெவ்வேறு வகையான லாடங்களை வச்சு தான் கொண்டு வந்து தோல் பைய விரிச்சு பரப்பி வைப்பான். வெட்டுக்கால் மாட்டுக்கு இரும்ப வளைச்சு முனையில கொடுக்க தெரிஞ்ச நுட்பமான லாடக்காரனை தேடி வந்து மக்கள் அலைஞ்சு அலைஞ்சு அவனை ஊருக்கே கூட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீர்க்கட்டிகள் இவங்க வந்து நிறைய பேர் தேவைப்பட்டாங்க ஊருக்கு. ராமநாதபுரம் சிவகங்க பகுதியில மானாவாரி கண்மாய்களை பாத்துக்கிட்டு இருந்த நீர்க்கட்டிகள் வந்து நிறைய பேர் இப்ப அரிசி சோறுக்கு ஆசைப்பட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. கிராமத்துக்கு பொதுவா நீர்க்கட்டியும் தண்டலும் ஆசாரியும் இப்ப வரைக்கும் தேவையே படல, ஏன்னா அவ்வளவு தண்ணி இல்ல. ஆனா இப்ப இது மூணு வந்து கிராமத்தோட உயிர்நாடி பணிகளா வந்து மாறி போயிருச்சு. அரைச்சம்பா, காச்சம்பா, சிறுமுடி, தில்ல, வெள்ளச்சம்பா அப்படின்னு 7 மாச பயிர்கள் எங்க பார்த்தாலும். கிராமங்களுக்கு வந்து இப்ப பொது நியாயங்கள் நிறைய உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் அறுப்பு காலத்துல கூலி வந்து காணிக்கு இத்தனை கட்டு கதிரு, சூட்டடி காணிக்கு இத்தனை மரக்கால், இப்படி எல்லாம் முடிவு பண்ணாங்க. 3 படி பிடிக்கிற ஊர் வந்து பொது மரக்கா அடிச்சு சாவடி தோறும் 6-4 அப்படின்னு வச்சாங்க. எல்லா சம்சாரிக்கும் நீர் கட்டிதே அளந்து ஓடணும், ஊர் மரக்காலதே அளக்கணும் அப்படின்னு ஊர் வந்து விதி பண்ணிக்கிடுச்சு. இப்படி திடீர்னு ஒரே நல்ல நன்சை விவசாயத்துக்கு மாறினவங்களுக்கு 1000 பிரச்சனை வந்துகிட்டேதான் இருந்துச்சு. அறுப்பு காலம் வரைக்கும் இந்த தண்ணி தொடர்ந்து வருமா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம். ஆனா யாருகிட்டயும் பதில் இல்ல. வந்த தண்ணிய பார்த்து வாயை பிளந்துகிட்டே விளைய வச்சுக்கிட்டே இருந்தாங்க.
வேலையிலயும் நூத்துக்கணக்கான பிரச்சனை வந்துச்சு. உழுது போய்கிட்டு இருக்கிறப்பவே எடக்கு பண்ணி நேக்கால திருக்கி நின்னுக்கிற மாட்டை அடிச்சா நாளைக்கு வேலையும் கெட்டு போயிரும் அப்படின்னு நினைச்சு பயந்து போய் வரப்பு மேட்லயே உக்காந்துருந்தாங்க. உழுகுறதுல ஆரம்பிச்சு அறுப்பு முடிகிற வரைக்கும் எல்லாமே சவால்தே. அறுப்பு முடிகிற வரைக்கும் யாரும் அசலூருக்கு போகக்கூடாது அப்படின்னு ஊர் ஊருக்கு சாட்டினாங்க. மொத அறுப்புல வந்து கருது கட்டை தூக்கி வரப்புல நடந்து வர்றதுக்கு ஊர் படாத பாடுபட்டுச்சு. உடம்பு முழுக்க மண்ணு, வயல் முழுக்க சிரிப்பு, ஊர் வழியா கட்டு களத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. சூட்டடி மாட்டுக்கு புது லாடை அடிச்சு பிணையில் விட்டாங்க. காத்துல அப்படியே சண்டு வரக்க நெல்லு அப்படியே அம்பாரம்பாரமா குமிஞ்சது. நீர்க்கட்டி வந்து அப்படியே கூலி மரக்கால அளந்துகிட்டே இருந்தான். இரவு பகலா களத்து மேட்டுல மக்கள் கூட்டம் கூட்டமா வேலை பார்த்தாங்க. இரவுல காண்டா வழக்கு வெளிச்சத்துல குவிஞ்சு கிடக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி நெல்மணிகள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்தியிலையும் அதிகாலையிலயோ இந்த மரங்களை விட்டு இறங்கி வர்ற அணிகள் வந்து அணில்கள் நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு சர்வசாதாரணமா மேல ஏறும். நீர்க்கட்டி கையை வலிக்க 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 அளந்துகிட்டு இருந்தான். எல்லார் வீட்டுக்குமே நெல்லு போச்சு. திடீர்னு ஒரு பேர் அதிசயம் நடந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருந்துச்சு. சொரட்ட பாம்பு மாதிரி காத்த குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இந்த செங்காட்டு மக்கள் வயிறார அரிசி சோறு சாப்பிடுறவங்களா மாறினாங்க. அரிசி சோறுக்கு வெஞ்சனம் வச்சு சாப்பிடுற பணக்காரவங்க இப்ப கிராமத்திலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. புது மண்ணுல பிடிச்சு வளர்ந்த பயிரோட வீரியம் வந்து நல்லா விளைச்சல்லையே தெரிஞ்சிச்சு. ரெண்டு மூணு வெள்ளாமையில மக்கள் பெரும் பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே தயாராகிக்கிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் சாகுபடி ஆகிற நிலப்பகுதியோட அளவு கூடிக்கிட்டே இருந்துச்சு. முள்ளு புதர்களை நிறைய இடத்துல வெட்டுனாங்க. வர்ற நீர் மேல இருக்கிற ஆசையில காடுகள் எல்லாமே அழிஞ்சது. மரத்தை வெட்டி தோன்ற வேலைகள்ல தான் மக்கள் எப்ப பார்த்தாலும் இருந்தாங்க. இப்படி வெட்டி வெட்டி தோண்டின பெரும் பள்ளம் அதை வந்து நிரப்புறதுக்கு கரட்டு மேட்டை வெட்டி மண்ணை கொண்டு வந்து கொட்டினாங்க. தண்ணி வந்து எந்த மேடுனாலும் மேவி பரவுறதுக்கு தயாராத்தான் இருந்துச்சு. இப்படி வந்த பெரியாத்து தண்ணி வந்து மதுரையோட நிலப்பரப்பவே முழுசா மாத்திருச்சு. கள்ளியும் கத்தாழையும் வளைஞ்சு கிடந்த கரட்டு பூமி அது அப்படியே முழுங்கி இப்ப அப்படியே காடு வந்து விளை நிலம் ஆயிருச்சு. காட்டு பூச்சிகளும் நரிகளும் இப்ப தண்ணிய பார்த்து விலகி ஓடுது. எங்க இருந்தோ வேற வேற பறவைகளும் பூச்சிகளும் வந்து சேர்ந்துச்சு. கொக்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா பகல்ல இரவுல இறகு மடக்கி இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. நரிகள் எல்லாம் ஊளையிட்டு போற சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருந்த ஊர் இரவு இப்ப மொத மொத தவளைகளோட சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன வாக்கியா முழுக்க தண்ணி. இந்த நீரோடையே வாழ பழகிறது அப்படிங்கறது வந்து எளிது கிடையாது. நீர் வந்து இந்த மக்களுக்கு உள்ள இறங்கி பாஞ்சு கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீரோட குணம் படிய படிய மனிதனுக்கு உள்ள விளைச்சல் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது. சம்சாரித்தனத்தோட உயிரே வந்து நிலத்துல பயிர் விளையிறப்ப மனசுக்குள்ளேயும் அது விளையிறது தான். நிலத்துல பயிர் வாடுறப்ப மனசுக்குள்ளேயும் உயிர் வாடுறது தான். நிலத்தோட கண்ணாடி மாதிரி மனித உடல் வந்து மாறிடுது. நிலம் போர்த்தின பேர் உடலோட அலையிற மனிதர்கள் பயிர்களோட வேர்களை நரம்புகள் மாதிரி அவங்களுக்குள்ள ஊடுருவு விட்டுறாங்க. பச்சை பயிர் வளர்ந்து பறிய ஆரம்பிச்சு பால் பிடிச்சு முத்து முத்தா விளைஞ்சு வயல்ல சாஞ்சு படுத்து உறங்குற காலத்துக்குள்ள விதவிதமான மன உணர்வுகள் மனுஷர்களுக்கு வந்துகிட்டேதான் இருக்கு. பாச்சிய தண்ணியில விளையிற பயிர் நிலத்துல இருந்து மட்டும் வர்றது கிடையாது. வேளாண்மை வந்து எங்க நடக்குது அப்படிங்கறது என்னைக்குமே ஒரு மர்ம விளையாட்டு தான். அது வந்து நிலத்துல மட்டும் நடக்கிறதே கிடையாது. மக்களுக்குள்ள கனன்றுகிட்டே இருந்த ஒரு நெருப்ப இந்த அரபிக்கடல்ல கலக்க வேண்டிய தண்ணி வந்து அணைச்சிருச்சு. இப்ப சம்சாரித்தனம் படர்ந்து இருக்கிற கிராமங்களை அடக்கிறது வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப எளிது. ஏன்னா அவனை வந்து அப்படியே வளைச்சு உள்ள இழுத்துருச்சு இந்த தண்ணி. அவனோட பாதங்கள்லாம் இப்ப நிலைமை நிலையாயிருச்சு. எங்கேயும் அலையாம அவன் வந்து பயிர் வளர்றத அணுகணுவா ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டு கொல்லையில விளைஞ்சு கிடக்கிற கத்தரியோட நீல நிற பூவை குழந்தைகளுக்கு காட்டி சந்தோஷப்படுறான். பச்சை பயிரோட மகத்துவத்தை புரிஞ்சவன் இனிமே வெட்டறிவாளையும் வேல் கம்பியும் தூக்கிக்கிட்டு ஓடமாட்டான். கொம்பேரி மூக்கன மாதிரி மரத்துக்கு மரம் தாவி மண்ணுல காலு பாவாம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு முடிஞ்சிருச்சு. அவன் வேஞ்ச வைக்கப்போரோட ஓரத்துல முட்டை போடுற கோழி கேவி தெரியுது. அவன் கவனங்களை எங்கேயுமே அலைய விட்டுக்கிட்டே இருந்தான். அவனோட நேரம் இப்ப ரொம்ப குறுகி போச்சு. நடுநிசிக்கும் விடிவெள்ளிக்கும் இடையிலேயே அவனோட தூக்கம் ஒடுங்கிருச்சு.
அவன் விழிப்பு கொள்ள போதிய பொழுதுட்டுதான் ஒவ்வொரு நாளும் வந்துச்சு. அதாவது வேலை அதிகமாயிருச்சு, இவங்க விவசாயம் பண்ணி பண்ணி ஒரு நாள் வந்து பத்த மாட்டேங்குது. இப்படிதான் மாசக்கணக்குல உருண்டு போச்சு. இந்த சம்சாரித்தனம் அதிகமான மேலூர்ல தான் அரசாங்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு. அதோட எல்லா முடிவுக்கு வந்து அரசு எந்திரம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கிருச்சு. ரூம்லேயும் நாதம் காணும் மருதநாயகமும் கொண்டு குவிச்ச உடல்கள்ல இருந்து சிந்திய ரத்தம் நிலத்தோட அடி ஆழ வரைக்கும் தேங்கி கிடந்துச்சு. அந்த இரத்த கரைய பெரியாத்து தண்ணி வேண்டிய மட்டும் உள்ள போய் கழுவி கழுவி தீத்துச்சு. கொப்பளிக்கும் குரோதத்துல கொலைகள் விளைஞ்சு கிடந்த பூமியில ஆட்டு புழுகைகளுக்கும் மாட்டு சாணத்துக்கும் மக்கள் இப்ப இரவு பகலா அலைஞ்சு திரிகிறாங்க. தீராத ரத்தத்தை குடிச்ச நிலம் இப்ப தானியங்களை வாரி வாரி கொடுக்குது. எல்லா காட்சியுமே மாறி போயிருச்சு. இப்ப இந்த மேலூர் பகுதியில இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தது அரசுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. நூற்றாண்டு காலமா இருந்து வந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைய வந்து பொதுப்பணித்துறை மூலமா தீர்த்துட்டதா மதுரை கலெக்டர் கவர்னர் அலுவலகத்துக்கு வந்து சொன்னாரு. எதிர்கொள்ள முடியாத ஒரு பெரிய சவாலா இருந்த ஒரு பிரச்சனை இப்ப தானே விழுந்துருச்சு. அதனால இப்ப மாவட்ட நிர்வாகத்தோட முழு கவனமும் மதுரை நகர நோக்கி திரும்பிருச்சு. ஏன்னா மேலூருக்காரவங்க தான் கொஞ்சம் கூட அடங்காத ஆளுகளா இருந்தாங்க. தொடர்ச்சியா கதை கேட்ட நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இப்ப முழு கவனம் எங்க? மதுரை மற்றும் தாதனூர். தாதனூருக்காரவங்களோட காவல்ல இருந்து மதுரையை வந்து மீட்கணும், இதுக்கு வந்து முழுசா ஒரு திட்டத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற வேலையில இந்த மாவட்ட எஸ்பி பிரசின், இளம் டிஎஸ்பி ஸ்டீபன்சன் இவங்க எல்லாம் ஈடுபட்டாங்க. 50 வருஷமா தாதனூர் காவலை ஒழிக்கிறதுக்கு அரசு என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கு இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி இந்த தடவை நம்ம விட்டுறக்கூடாது, எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு வேலையை ஆரம்பிச்சாங்க. பழைய காவல் முறைக்கு எதிரா பொது கருத்து வந்து இப்ப மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்குல்ல, அதை வந்து நல்லா ஊதி பெருசாக்குறதுக்கிட்டே அரசு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதே சமயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து பலப்படுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடந்துகிட்டே இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால துப்பறியறை இலாகா ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, அதோட செயல்பாடு இப்ப நல்லாவே இருக்கு. புதுசா வந்து சப் இன்ஸ்பெக்டர் பதவியெல்லாம் உருவாக்கி அதுல திறமை வாய்ந்த இந்தியர்களை வந்து நியமிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் பிச்சுவையர், சேது பிள்ளை இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடுகளும் நல்லா திறமையா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா பிச்சுவையர் வந்து அவரோட அறிவு கூர்மை மிக்க செயல்பாடுகள்ல நல்ல பேர் வாங்கினாரு. இதுவரைக்கும் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் டிஎஸ்பியா இருப்பாங்க, அந்த பதவிக்கு வந்து சீக்கிர பிச்சுவையர் வந்துருவாரு அப்படின்னு எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. இந்த குடிக்காவல் பிரச்சனையை கவனிக்க சொல்லி அவர்கிட்டதான் கொடுத்தாங்க. அவரையும் துப்பறியற இலாகாவில எஸ்ஐ ஆறுமுகத்தா பிள்ளையையும் சரியா பயன்படுத்தினா பலன் கிடைக்கும் அப்படின்னு எஸ்பி நம்பினாரு. இந்த நம்பிக்கை எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய திட்டம். அந்த புதிய திட்டத்துக்கு முதல்ல என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, எத்தனை பேரும் மதுரைய காவ காக்குறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை துல்லியமா தேவைப்பட்டுச்சு. அப்படி ஒரு விவரமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்ல, எல்லாம் குத்து மதிப்பு தான். அதனால முதல்ல தாதனூர் காவக்காரவங்களை எண்ணணும் அப்படிங்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க. போலீஸ் வந்து நேரடியா போய் கணக்கு போடுற வேலையில ஈடுபட வேணாம், துப்பறியறை இலாகா மூலமா பண்ணுங்க அப்படின்னாரு டிஎஸ்பி ஸ்டீபன்சன். களத்துல இறங்கினாங்க. 10 நாளைக்குள்ள கணக்கெடுப்பு முடிச்சு கொடுக்க சொல்லி உத்தரவு சொன்னாங்க, ஆனா 20 நாள் ஆச்சு கணக்கெடுப்பு முடியல. துப்பறியற போலீசார் அங்கே இங்கே இரவு பகலா அலைஞ்சுகிட்டே இருக்காங்க. ஆறுமுகத்தாப்புலதான் தெரு தெருவா மக்கள் கிட்ட விசாரிச்சு முதல்ல ஒரு பட்டியல் தயார் பண்ணாரு. ஆனா அதுல 4 கழுவன்களும் 8 கருப்பன்களும் 3 பேயாண்டிகள் இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாரும் தனித்தனி நபர்களா இல்ல ஒரே நபரான்னு கூட இவங்களுக்கு புரியல. இரவுல காவல் தெருவுக்குள்ள போய் ஒவ்வொரு கருப்பனா தனித்தனியா முகம் பார்த்து அந்த உரிமையை கண்டுபிடிக்கல உண்மையெல்லாம். ஆனா நடுவிசையில கருப்பன்களோட முகம் பார்த்து குறிச்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் பலம் இருக்கா என்ன? எப்படிரா கணக்கு போடுறதுன்னு குழப்பறாங்க. பார்த்தா இத்தனை கழுவேன் கருப்பேன் பேயாண்டி எல்லா பேருக்கும் இதே பேரு தான், அப்புறம் எப்படி கணக்கு போடுறது? இப்படி என்னன்னு குழம்பிக்கிட்டே இருக்காங்க. இதுல வந்து போலீசார் கொடுத்த எண்ணிக்கையை வச்சு பார்த்தா அரசு நினைக்கிறத விட 3 மடங்கு அதிக எண்ணிக்கையில தாதனூர்காரங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த முறையில வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு நகர்காவலர்கள் இரவு தங்குவாங்கல்ல அங்கிருந்து ஒரு கணக்கெடுப்பு ஆரம்பிங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதுபடி ராமாயண சாவடி, செல்லத்தம்பி கோயில், செக்கடி, மைனா தப்பக்குளம் இங்க எல்லாம் அந்த இரவு காவலர்கள் வந்து கொஞ்ச நேரம் தங்கிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு கணக்கெடுப்பு மறுபடியும் அதை வச்சு நடந்துச்சு. ஆனா அதுலயே வந்து குழப்பம்தான். ஒரே ஆளு 2 தடவை சாவடிக்கு வந்துட்டு போறாரு, 3 இடங்களுக்கு ஒரே இரவுல ஒரு காவக்காரை வந்துட்டு போறதும் உண்டு,
வந்தவனே மறுபடியும் வந்திருக்கானா இல்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்கானா அப்படிங்கறத தோற்றத்துல உள்வாங்க முடியல. குட்டையான ஆளோ பருத்து வயிறு சரிஞ்ச ஆளா யாருமே இல்ல. யார பார்த்தாலும் விரிஞ்ச மார்பு வீச்சு கையை முடிச்சிடப்பட்ட சட சுருள் முடி காவக்கம்பு. இதுல இருட்டுக்குள்ள வந்தவன் யாரு வந்துட்டு போனவன் யாருன்னு கணக்கு போட முடியல. தண்ணிக்குள்ள வச்சு மீனை கணக்கு போடுற மாதிரிதான் இப்படி இரவுல வந்து காவக்காரன் கணக்கு போடுறது. அப்புறம் இந்த திட்டத்தையும் கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மூலமா நேர ஊருக்கே போயிடலாமா அங்க போய் கணக்கு போடலாமான்னு யோசிச்சாங்க. ஆனா குறைஞ்ச எண்ணிக்கையில போலீஸ் அனுப்புனா போற தைரியம் போலீஸ்க்கு கிடையாது. அதிக எண்ணிக்கையில போலீஸ் அனுப்புனா அங்க கணக்கெடுப்புன்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. அதனால இந்த யோசனையும் யோசிக்கவே முடியாது. ஆனா துல்லியமான கணக்கு இல்லாம அடுத்து எந்த திட்டமுமே போட முடியாது அப்படின்னு எஸ்பி உறுதியா இருந்தாரு. கடந்த காலத்துல வந்து செம்பூரான்களோட இருப்பிடமும் எண்ணிக்கையும் தெரியாததுனால மதுரை மாவட்டத்துல ஆங்கிலேயர்கள் கொடுத்த விலையை வந்து அவ்வளவு எழுதுல யாரும் மறந்துட முடியாதுல. இன்னைக்கு வந்து செம்பூர் செம்பூரான்கள் எங்கிற விவரம் எதுவுமே அரசுகிட்ட இல்ல. ஒரு பயங்கரம் அழிஞ்சிருச்சா இல்ல மறைஞ்சிருச்சா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு நடுக்க இருந்துகிட்டேதான் இருக்கு. ஓம்பட்டோட சமாதியில இருக்கிற வாசகங்களை வந்து பொறுப்பு இருக்கிற எல்லா அதிகாரிகளும் நல்லா படிச்சுக்கிறாங்க. செம்பூர் அப்படிங்கிற தரைவழி பாதை இன்னும் மன அளவுல வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆங்கிலேயர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியோ அவங்களுக்குள்ள இருந்து அதை எடுக்க முடியல. ஏன்னா அப்பேற்பட்ட அழிவு ஆங்கிலேயர்களுக்கு அப்ப கிடைச்சிச்சு. காலம் எவ்வளவு வேகமா ஓடியோ நினைவுகளை கடந்து செல்ல முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸ்டீஃபன்சன் வந்து கடந்த கால நினைவுகளை எல்லாம் பருகி முடிச்ச பயத்தோடையும் அதே சமயம் தெளிவோடையும் இருந்தான். என்ன முயற்சி பண்ணாலும் சரி தாதனூர் காவக்காரவங்களை கணக்கு போட்டே ஆகணுங்கிற உறுதியிலேயே இருந்தான். வேற வேற வழிகள் கண்டுபிடிச்சாங்க ஆனா முடியல. எதுவுமே பிடிபடாம இருந்த ஸ்டீஃபன்சனுக்கு எதை பிடிச்சாவது விவரங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற உறுதி இருந்துச்சு. அதுல கண்டுபிடிச்சான் ஒண்ணு, தாதனூர் உள்ளிட்ட மேற்கு நாட்டு கள்ளர்கள் கிட்ட பணியாற்றின அனுபவம் இருக்கிற கிறிஸ்தவ மிஷினரிமார்களை பயன்படுத்தினா கணக்கெடுப்பு நிச்சயம் பண்ண முடியும். கணக்கெடுப்பு செய்யறதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. இந்த புது யோசனையை வந்து கலெக்டர் கிட்டையும் எஸ்பி கிட்டையும் சொன்னான். சரி இதை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ரொம்ப சீக்கிரமா மிஷினரிமார்களை கூப்பிட்டு பேசி கலெக்டர் ஒப்புதலை வாங்கினாங்க. இந்த கணக்கெடுப்பு விவரங்கள் கிடைக்க இன்னும் ஒன்னு ரெண்டு மாதம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா அது ஒன்றும் ரொம்ப பெரிய காத்திருப்பு காலம் இல்லை அப்படின்னு இவங்க எல்லாரும் முடிவு பண்ணாங்க. இப்ப தொடர்ச்சியா கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் யாருக்கிட்ட இந்த பொறுப்பு போகும் அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதுக்கான முன்னுரை எல்லாமே நம்ம சில அத்தியாயங்களுக்கு முன்னால பார்த்தாச்சு. அப்போ நீங்க கெஸ் பண்ற அந்த நபர்கிட்ட தான் பொறுப்பு போக போதா? அவர் வந்து வெற்றிகரமா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரா? ஆனா அப்படி எடுத்து கொடுக்கறதுனால ஏதாவது விபரீதம் வருமா? இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த விவரங்களா பார்க்கலாம். காத்துக்கிட்டே இருங்க. மிக்க நன்றி. வணக்கம்.